இன்று நாம் பொது காலம் ஏழாம் ஞாயிறில் காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைய முதலாம் வாசகமானது 1 சாமுவேலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையே ஏற்படும் மனக்கசப்பை தூக்கி எறிந்து மன்னிப்புணர்வை மையப்படுத்தி அன்பை வெளிக்கொணர்கின்றது இன்றைய முதலாம் வாசகம். உருவத்திலும் வயதிலும் சிறியவனாக இருந்தாலும் கோலியாத்தை வென்று தானும் ஒரு வீரன் என்று உணர்த்திய தாவீதின் மேல் தன்னையும் தாண்டிய ஒரு வீரனா என்று சவுல் காய்மை உணர்வால் தாவீதை பலமுறை கொல்ல துடிக்கிறார். ஆனால் ஆண்டவரின் அடியான் சவுல் என்பதை உணர்ந்த தாவீது அவரை கொல்லாமல் பகைவர் என்றும் நினையாமல் தன்னுடைய அன்பு செயலால் மன்னிப்பு உறவை வெளிப்படுத்தி கடவுளின் அன்பு பிள்ளைகளாக வாழ்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றது இன்றைய முதலாம் வாசகம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்களை மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார், அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இன்றைய 2 வாசகம் 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. யூதர்களின் வாழ்க்கை முறை எப்பொழுதும் விதிமுறைகளை சார்ந்தும் அதை மையமாகவே வைத்துமே இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. இறந்த மனிதன் உயிருடன் எழுப்பப்படுவதை நம்ப முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்ந்தவர்களுக்கு தூய பவுல் மனித இயல்போடு புதைக்கப்பட்ட உடல் ஆவிக்குரிய இயல்போடு எழுப்பப்படும் என்பதை முதல் ஆதாம் வழியாக விளக்கி அவ்வுயிரை வழங்கும் தூய ஆவியை, அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடைசி ஆதாயமாக வைத்தது அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும். உயிர்ப்பின் மறையுண்மையை விளக்குகிறார். மண்ணுலகை பாவங்களிலிருந்து விடுவித்து அன்பு செலுத்தி
ஆவியின் வரங்களோடு நம்மை மீண்டும் உயிர் பெற்றளச் செய்யும் அழைப்புத்தான் இன்றைய வாசகம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர், நம் பாவங்களுக்கேற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கேற்ப நம்மை அவர் தண்டிப்பதில்லை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ, அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளை மீது இரக்கம் காட்டுவது போல், அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு இறங்குகின்றார். தந்தை தம் பிள்ளை மீது இரக்கம் காட்டுவது போல், ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இரக்கம் காட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இன்றைய நற்செய்தி வாசகமானது லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நான் உங்களோடு இறுதி காலம் வரை இருக்க மாட்டேன். நான் சென்ற பிறகு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சீடருக்கு விளக்கி கூறும் ஒரு பகுதிதான் இன்றைய நற்செய்தி வாசகம். அவர்களின் வாழ்வு மட்டுமல்ல, சீடனாக இருக்க விரும்பும் ஒவ்வொருவரின் வாழ்வும் இவ்வாசகத்தில் அடங்கும். இப்படி வாழ்ந்தால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று அழைப்பு விடுத்த மலைப்பொழிவு முதல் பாகம் என்றால், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு அன்பு கட்டளையோடு பகைவனையும் மன்னித்து அன்பு செய் என்ற செயல்பாட்டை உரிமையோடு விளக்கும் இன்றைய நற்செய்தி வாசகம் மலைப்பொழிவின் இரண்டாம் பாகமென இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகிறது.